நம சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட வீடுகளை தொடர்ந்து போட்டு வந்துட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட் சென்று பார்த்து பயன்பெறுங்க. இரண்டும் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜி அப்படி அதிர்ஷ்ட பேர் வைக்க, திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. குறைவான கட்டணத்தில் ஜாதகம் பார்த்து தந்துடும். ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு பகவான் தரக்கூடிய பர்வத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்க. இந்த பர்வத ராஜயோகத்தை பற்றிய விளக்கம் ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க. அது என்ன பாடல்னா, ஆ மேடம் எழுது சுரா நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனில் துயலும் ராஜயோகம் போற்றிடுவர் வேறின்னும் புகழக் கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமற் கிரகம் இருந்ததாகில் தேமேவு பர்வதமாம் யோகமாகும் சீமான் ஆகுவான் ராஜயோகம் செப்பே அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குங்க. இது இந்த பாடல் என்ன உணர்த்துது அப்படின்னா, பொதுவாகவே ராகு பகவான் அமரக்கூடிய இடங்களை குறிப்பிடுறாங்க. அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இது போன்ற இடங்களில் ராகு அமர்வது என்பது அற்புதமான நல்ல பலன்களை தருவார். அதோடு மட்டுமல்லாது அந்த ராகு பகவான் அமரக்கூடிய அந்த ராகு நின்ற வீட்டிற்கு ராகுவோடு கூடிய ராகு நின்ற வீட்டிலிருந்து கேந்திரங்கள்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இடங்களில் கிரகங்கள் அமரும்போது இன்னும் அற்புதமான அந்த யோகத்தினுடைய முழு தன்மையை அவர்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராகுவோடே கூடியிருக்கணுங்க. இந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி இது போன்ற இடங்களில் ராகு அமர்வது, மகரம் இது போன்ற இடங்களில் ராகு அமரும்போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அதனுடைய தசாகாலங்களிலே தருவார் அப்படி சொல்லலாம். பொதுவாகவே அதனுடைய எந்த ஒரு யோகமாக, இந்த பர்வத ராஜயோகம் மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான யோகம் நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான யோகமாக இருந்தாலும், எந்த யோகமாக இருந்தாலும் அதனுடைய தசாகாலங்களில் மட்டுமே அதனுடைய நல்ல பலன்களை அவங்களால் அனுபவிக்க முடியும். ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருக்குது, நல்ல யோகங்கள் நிறைந்ததாக இருக்குது, ஆனால் அதனுடைய தசை நடைமுறையில் வரவில்லை என்றால் அந்த ஜாதகத்தினுடைய தன்மை என்பது குறைவான தன்மையே, முழுமையான பலனை அந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. இன்னொரு பாயிண்ட்டு, இவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகருடைய லக்னம் லக்னாதிபதி வலுவான அமைப்பில் இருக்கும்போது மட்டுமே 11 பாவங்கள் நல்லா இருக்குது, ஆனால் லக்ன பாவம் கெட்டுடுச்சு அப்படின்னா, லக்னமோ லக்னாதிபதி கெட்டுட்டாங்கன்னா அவர்களால் அறுசுவை உணவு இருந்தும் அதை அருந்த முடியாத, அதை உணவை உட்கொள்ள முடியாத நோய்வாய்ப்பட்டக்கூடிய ஒரு நோயாளியாக அவர் இருக்கும்போது எவ்வளவு அறுசுவை உணவு இருந்தாலும் அவரால் எப்படி அதை சாப்பிட முடியும், அதை அனுபவிக்க முடியும். அது போன்ற தன்மை தாங்க லக்னம் லக்னாதிபதி. ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி முழுமையாக வலுவோடு இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அந்த ஜாதகர் தொடர்ந்து சோபிக்க முடியும், தொடர்ந்து தன்னுடைய நிலை தன்னுடைய திறமையை நிலைநாட்ட முடியும் அப்படி சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, பொதுவாகவே மேஷம் உதாரணத்திற்குங்க, இப்போ மீன லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுங்க, மீன லக்னத்திற்கு 3 இடம்னு சொல்லக்கூடிய இந்த உபஜய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இந்த ரிஷப ராகுவாக இருந்து இந்த ராகு நின்ற வீட்டிலிருந்து அந்த ராகு நின்ற வீட்டிலேருந்து 4 இடம், அது ராகுவோட ஒரு கிரகம் இருக்கணும் இந்த 4 இடம், அதே போல் நேர் 7 இடம், அதே போல் இந்த லக்னத்திற்கு 10 இடம், இது போன்ற இடங்களில் இந்த ராகு நின்ற வீட்டிலேருந்து 4, 7 அதே போல் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்ப வீடு, இந்த மூன்று அதாவது 4 கேந்திரங்களுமே கிரகங்கள் அமரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நல்ல பலன், அதாவது அந்த கேந்திரங்களுக்குடைய கிரகத்தினுடைய தன்மைகளை அனைத்தும் அது சுபகரம் இருந்ததுன்னா இன்னும் அதனுடைய தன்மைகளை உள்வாங்கி அதிகப்படியான ஒரு நன்மைகளை இந்த ராகு பகவான் வழங்குவார். அப்போ அந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக நிறைய சாதாரணிலிருந்து ஒரு உச்சத்தை செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அந்த தசை காலங்களில் அவர் ஜாதகர் அடைவார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்போ இந்த 3 இடத்துல அந்த ராகு அமரும்போது அந்த கேந்திரங்கள்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது 3, 6, 9, 12 இந்த இடங்கள் ஆபோ கிளிமம் ஸ்தானங்கள் சொல்லுவாங்க. இது வந்து அற்புதமான ஒரு இடங்க. இது போன்ற இடங்கள் அமரும்போது முழுமையான ஒரு நற்பலனை அவங்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த ராகு பகவான் வந்துங்க, இப்போ இது 3 இடத்துல இருக்காரு. அதே மாதிரி பொதுவாகவே ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களில் அமரலாம் அப்படின்னா, 3, 6, 10, 11 இடங்கள்னு சொன்னாலும் கூட அதிகப்படியான நன்மைகள் 3, 11 இடங்களே மிகப்பெரிய ஒரு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு ராசிக்கோ லக்னத்திற்கோ அந்த அமர்ந்த இடம் இந்த இடங்களாக இருக்கணும். எதாவதுனா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இது போன்ற இடங்களில் அமர வேண்டும் அப்படிங்கிற அமைப்புங்க. இதுவே அவர் வந்து 11 இடத்துல அமர்றாரு அப்படின்னா, மீன லக்னத்திற்கு 11 இடம்னு சொல்லும்போது மகரமனை,
அப்போ மகரத்தில் அந்த ராகு அமரும்போது அவருடைய கேந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாம் இடம், அதே போல் ஐந்தாம் இடம், அதே போல் எட்டாம் இடம், இந்த கேந்திரத்துக்கு இந்த இந்த ராகுனுடைய இந்த கேந்திரம்னு சொல்லும்போது இந்த ரெண்டாம் இடம், அதே போல் இந்த ஐந்தாம் இடம், அதே போல் இந்த இடம் அப்படி சொல்லும்போது லக்னத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்னு வரும். அதே போல் பதினொன்றாம் இடம், இந்த இடங்கள்லாம் இந்த ராகு அமரும்போது இந்த லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம், இந்த பதினொன்றாம் இடம் இது போன்ற இடங்களில் அவர் அமரும்போது மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஏன்னா இந்த ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது பணபரஸ்தானம், அதாவது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று. அப்போ அதிகப்படியான தன வருவாய் பதினொன்றாம் இடத்தில் கூடிய ராகு கடுமையான அதிகப்படியான தன தன பிராப்தத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்துவார். அப்போ இந்த ஸ்தானங்கள் பணபரஸ்தானம். அதே போல் மூன்றாம் இடத்துல வந்து ஆபோ கிளிமம் ஸ்தானங்கள், இது போன்ற இடங்கள் அவர் அமர்வது என்பதும், அதாவது அந்த இடங்களில் அந்த ராகுனுடைய கேந்திரங்களில் கிரகங்கள் அமரும்போது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை அவர்கள் வாழி வழங்குவார்கள் அப்படி அந்த அடிப்படையில். ஆனால் எந்த ஒரு யோகமான அமைப்பாக இருந்தாலும் அதனுடைய தசை நடைமுறையில் வரணும், தசை நடைமுறையில் வந்தால் தான் அவர்களால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அது ஏற்படுத்தும் அப்படி சொல்லலாங்க. இதுதாங்க இந்த பாடலுடைய பர்வத ராஜயோகம் அப்படிங்கிற ராகு பகவான் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகங்க. இந்த பர்வத ராஜயோக அமைப்பு இல்லைனாலும் கூட ராகு பொதுவாகவே மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி இது போன்ற இடங்கள் அமர்ந்து அவர் சுபத்துவமான நிலையில் இருந்தாலே ராகு தசை சிறப்பாக தாங்க இருக்கும். ஆனால் அந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலையுமே சனியினுடைய பார்வையோ அவர் செவ்வாயோடு கூடுவது என்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல மாற்றங்களை தராதுங்க. கெடுதலை மாறாக கெடுதலையே தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும். இப்போ ராகு இருக்காரு, அவர் சுக்கரன் பார்க்குறாரு, அவர் கூட குரு சேர்ந்திருக்காரு, இது போன்ற அமைப்புகள் இருக்கும்போது ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த திசையை கணிக்கும் போது எப்படி கணிக்கணும் அப்படின்னா, ராகுவை பொறுத்த வரைக்கும் சுபகரத்தினுடைய பார்வை அவர் வாங்கும்போது சுபகரமாகவே மாறி அவர் செயல்படுவார். சுபகரத்தினுடைய வீட்டில் இருக்கும்போது அதுவும் ராகுக்கு வீடு கொடுத்தவர் எந்த நிலையிலையுமே அவர் ஆட்சி உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான, அதை ஆட்சி பெறுவதோட உச்சம் பெறுவது. ஏன்னா ஆட்சி பெறும்போது அந்த இடத்துல அதை மாறாக, இப்போ உதாரணத்திற்கு ராகு இங்கே அமர்ந்திருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல புதன் உச்சம் பெறுவது சிறப்பான நிலைப்பாடு கிடையாது. அதாவது கன்னி மனையிலேயே ராகு அமர்ந்து அங்கே புதன் உச்சம் பெறும்போது ராகு முழுமையாக உச்சம் பெற்ற புதனாக இருந்தாலும் முழுமையாக தன்னுடைய கண்ட்ரோலுக்கு அவர் கொண்டு வந்துடுவார். அதே ராகு இங்கே அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்த புதன் இங்கே ஆட்சி பெறுவது என்பது சிறப்பான அமைப்பு. அப்போ அவர் கூடவே அந்த உச்சம் பெறக்கூடிய நிலைப்பாடு வரக்கூடாதுங்க. ராகு இங்கே அமர்ந்திருக்காரு, உதாரணத்திற்கு இந்த மகரமனையிலே ராகு அமர்ந்திருக்காரு, ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்களுக்கு துலாமணியில் உச்சம் பெறுவார் என்பது நிச்சயமாக ராகு திசை சிறப்பான. உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு கேதுகள் நன்மைகளே பயக்கும், மாறாக அது அசுபத்துவம் பெறக்கூடாதுங்க. அதாவது அது பாவகரங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ வாங்கக்கூடாதுங்க. அந்த அமைப்பு தாங்க இந்தமாரியான அமைப்பு தான் இந்த ராஜயோகம்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவானில் ஏற்படைய பர்வத ராஜயோகம் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளை நம்ம சுட்டிக்காட்டி இந்த விஷயங்களை எடுத்து வச்சிருக்கோம். இது போன்ற இன்னும் பல ஜோதிட தகவல்களை நம்முடைய கடவுள் தெரியல தொடர்ந்து பதிவிட இருக்கிறோம். நம்முடைய கடவுள் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்த அதை ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாதகம் ஜாதகம் பார்க்கலாம். குறைவான கட்டணத்தில் ஜாதகம் பார்த்து தந்துருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.